வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் உங்களை ஷேபா இணையவழி கல்வி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ நம்ம போன வகுப்பில் பார்த்தோம்னா இயல் 7 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 8. இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற பாடப்பகுதி கவிதை பேழை. இதில் உங்களுக்கு 2 செய்யுள்கள் இருக்குது. இதில் நம்ம முதல் பார்க்க போகிற செய்யுள் ஒன்றே குளம். ஒன்றே குளம் இந்நூலின் ஆசிரியர் வந்து திருமூலர். இவர் வந்து திருமந்திரம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. 63 நாயன்மார்களில் ஒருவராக இவரை சொல்கிறாங்க. இந்த திருமந்திரம் நூல் வந்து 3000 பாடல்களை கொண்டது. அதனால் இந்த நூலுக்கு தமிழ் 3000 அப்படின்ற இன்னொரு சிறப்பு பெயருமே இருக்குது. 12 திருமுறைகளில் இது வந்து 10 திருமுறையாக இருக்குது. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். ஒன்றே குளம். ஒன்றே குளம் அப்படின்னா என்னம்மா? ஒன்றே குலம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான். இதில் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. எல்லா மதம், நிறைய மதங்கள் வந்து நம்ம இந்திய திருநாட்டில் இருந்தாலுமே எல்லா மதத்துலேயுமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான், எல்லாரும் அன்புடையவர்களாக இருக்கணும், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இந்த கருத்து தான் எல்லா மதத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மதங்கள் நிறையா இருந்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். அதை வலியுறுத்தி தான் நம்மளுடைய பாடப்பகுதியும் அமைஞ்சிருக்கு. பாடப்பகுதிக்கு போகலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே. சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மக்கள் எல்லாருமே ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான். இறைவனும் எல்லா இறைவனுமே ஒரே தன்மை கொண்டவர் தான். நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. இந்த கொள்கையை எல்லாருமே அவங்கவுங்க மனசில் வச்சுருந்தோன்னா, நமன் அப்படின்னா யமன், யமன் வந்து நம்மக்கிட்ட வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து. சித்தம் அப்படின்னா உள்ளம். மேல் சொன்ன அந்த கருத்தை வந்து நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம நிலைநிறுத்தி இருந்தோன்னா, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. எல்லாருடைய மக்களுடைய உள்ளத்திலையும் நம்ம நிலையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில். இப்போ கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா சாமி சிலைகள் எல்லாமே இருக்கும். பகவர்க்கு ஒன்று ஈயில், பகவர்க்குனா அந்த இறைவனுக்கு நம்ம ஏதாவது படைச்சோம் அப்படின்னா, நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் அப்படின்னு சொல்கிறது நம்ம மக்களை சொல்கிறாங்க, அடியவர்களை சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் வராங்க இல்லையா, அங்கு ஆகா, அவங்களுக்கு வந்து அதனால் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இப்போ நிறைய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நீர் அபிஷேகம்னு நிறைய அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகங்கள் பண்ணுறதுனால அந்த மக்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அதுவே நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. நடமாடுகின்ற அந்த மக்கள் அடியவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஈயில்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம், கொடுத்தோன்னா படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை, அது வந்து தானாகவே அந்த இறைவனை சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தான தர்மங்கள் மக்களுக்கு செய்தாலே அதற்கான பலன் புண்ணியம் எல்லாமே மக்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. ஒரு தடவை வாசிக்கிறேன், எல்லாருமே கவனிங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே. சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதுதான் உங்களுக்கு இந்த ஒன்றே குலம் பாடப்பகுதி. நம்ம அடுத்து பார்க்க போகிற கவிதை பேழை மெஞ்ஞான ஒளி. இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் வந்து இளம் வயதிலே வந்து ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி மாதிரி வாழ்ந்தாராம். சதுரகிரி, புறாமலை, நாகமலை ஆகிய மலைப்பகுதிகள்லாம் போய் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இயற்றிய பிற நூல்கள் பார்த்தோன்னா எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி,
அப்புறம் நம்மளுடைய பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை அப்படின்ற தொகுப்பிலிருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. இப்போ மெஞ்ஞான ஒளி, ஞானம் அப்படின்னாலே அறிவு அப்படின்னு அர்த்தம். எப்படினாலும் வாழலாம் அப்படின்றது விலங்குகளுக்குரிய குணம். மனிதர்களை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஒழுக்க நெறிமுறைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே இருக்குது. இப்படித்தான் வாழணும் அப்படின்ற நெறிமுறைகள்லாம் இருக்குது. அதை பின்பற்றி நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்கி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடப்பகுதியுடைய கருத்து. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. கள்ளக்கருத்துக்கள் அப்படின்னா தீய எண்ணங்கள். அந்த கட்டோடு அறுத்தவருக்குன்னா அந்த தீய எண்ணங்கள் எதுவுமே மனதில் இல்லாதவங்க உள்ளத்தில் யார் இருப்பா? இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அதாவது காசுனா பணம், செல்வத்தையே விரும்பி ஆசையாக நின்று உன் பாதம் அப்படின்னா இறைவனுடைய திருவடிகளை விரும்பாது ஒரு காலத்தில் அலைந்தேன் இறைவனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அறிவை அறிவோருக்கு அப்படின்னா நல்ல தெளிந்த ஞானத்தை உடையவங்களுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் இறைவன் எப்படி இருப்பாராம்? பொங்குகின்ற கடல் மாதிரி நிலச்சி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. அடக்கிறதுக்கு ரொம்ப அரியது நம்மளுடைய ஐம்பொறிகள், கண் காது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே அந்த அரிய செயலை எனக்கு நான் செய்கிறதுக்கு தேவையான அறிவை எனக்கு தர வேண்டும் இறைவனே அப்படின்னு. பராபரமேனா மேலான பொருளேன்னு அர்த்தம். இறைவனை வந்து சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியோட பொருள். இதில் உங்களுக்கு மனப்பாட பகுதி கிடையாது. இந்த ரெண்டு செயலோட நமக்கு இந்த எல்லா கவிதை பேழை பகுதி முடிவடையுது. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது உரைநடை உலகம். இதில் நமக்கு வந்திருக்கிற பாடத்தலைப்பு அயோத்திதாசர் சிந்தனைகள். அயோத்திதாசர் வந்து ஆங்கிலேய காலத்திலேயே வாழ்ந்தவர். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறான் அப்படின்னா பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சாகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய நிகழ்பெயர்கள் எதுவுமே வந்து வரலாற்றில் பதிவாகாது. ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கை முறை, அவர்கள் பின்பற்றுகின்ற நெறிகள், அவங்க மக்களுக்கு காட்டும் வழிமுறைகள், இதை வச்சு தான் வரலாற்றில் ஒருத்தருடைய பெயர் நிலைத்து நிற்குது. அந்த மாதிரி நிலைத்து நின்றவர் தான் அயோத்திதாசர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் வாழ்ந்தவர். ஒரு காலத்தில் மக்களுடைய மனசில் நிலையாக நின்று பின்னாடி காலப்போக்கில் இவரை பற்றி மறந்துட்டாங்க. ஆனாலும் இவருடைய சிந்தனைகள், இவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே மக்களுடைய மனசில் நீங்கா இடம் பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் தான் அயோத்திதாச பண்டிதர். இவர் பார்த்திங்கன்னா 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் வந்து பிறந்தார். இவருடைய இயற்பெயர்னா தாய் தந்தை அவங்க வச்ச பெயர் வந்து காத்தவராயன். இவருடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோன்னா இலக்கியம், சமூகம், சமயம், வரலாற்று ஆய்வுகளை அதிகமாக இருந்துச்சு. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து சட்ட சீர்திருத்தங்களை பற்றியும் சமூக அமைப்புகளை பற்றியும் மக்களுக்கு வெளிப்படையாக பேசினவர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு, இந்த 5 பண்புகளையுமே அவர் பெற்றிருக்காரு. அதன் மூலமாக தான் அவர் சமுதாயத்தில் நிலைச்சி நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இவர் வந்து பிறந்தாராம். அந்த காலத்திலலாம் தீண்டாமை பழக்கம் அப்படின்லாம் இருந்தது. தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படலை. அப்போவே அதெல்லாம் எதிர்த்து இவர் நிறையா போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காராம். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றது இவருடைய ஆசிரியருடைய பெயர். அவர் ஆசிரியர் மீது வைத்திருந்த பற்றோட காரணமாக அவருடைய பெயரை அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு வச்சுக்கிட்டாராம். நீலகிரிக்கு முத அங்கே போய் அவருடைய வாழ்க்கை முறையை ஆரம்பித்தவர். அவருடைய திருமணத்துக்கு பிறகு பர்மாவுக்கு போனாராம். அங்கே இருக்கிற கூலி தொழிலாளர்களுக்காக, அங்கே கூலி தொழிலாளர்களாக வேலை செஞ்ச தமிழர்களுடைய நலனுக்காக இவர் பாடுபட்டாராம். அப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக, முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார். அடுத்தது இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறது சிந்தனைகளின் அடித்தளம். அயோத்திதாசர் தமிழ் மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழியிலையுமே
தேர்ச்சி பெற்றிருந்தார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் இப்படி பல வகைப்பட்ட துறைகளையும் இவர் வந்து ஆராய்ச்சி செய்தாராம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவருடைய படிப்பை இவர் வந்து ஆழ்ந்து படித்தது தான் காரணம். அதுதான் அவருடைய சிந்தனைகளுக்கு எல்லாமே அடித்தளமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதழ் பணி. இதழ் அப்படின்னா பத்திரிகை நடத்துறது. 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழ காலனா விலையில் தொடங்கினாராம். காலனானா 25 காசு. ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த இதழுடைய பெயரை தமிழன் அப்படின்னு மாற்றி வச்சாராம். இவர் இந்த இதழ் ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமே மக்களுக்கு வந்து நீதி, நேர்மை, சரியான பாதை அதெல்லாம் தெளிவுபடுத்துறது தான் அதனுடைய நோக்கம் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்கார். இவருடைய இந்த தமிழன் இதழ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்குமே பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவை கிடைக்க வழியாயிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் மூலமாகவும் இவர் வந்து சமூக சீர்திருத்த சிந்தனைகளை தான் வெளியிட்டாராம். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம் ஆகியன வந்து இவர் பதிப்பித்த நூல்கள். அடுத்தது பார்த்தோன்னா கல்வி சிந்தனைகள். கல்வியை பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அறிவு வந்து வளர்ச்சி பெறணும் அப்படின்னா கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். கல்வி இருந்தால் தான் அவனுடைய அறிவு முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெறும் கல்வி மட்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உதவாது. ஏதாவது ஒரு கைத்தொழிலும் அந்த கல்வியோட சேர்ந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் ஆகியவற்றையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சங்ககால பெண்கள், சங்ககால பெண்கள்னா ஔவையார் அவங்கெல்லாம் எப்படி புகழ்பெற்று இருந்தாங்களோ அந்த மாதிரியே இக்கால பெண்களும் வந்து புகழ்பெற்று இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப முக்கியம் கல்வி. அதனால் அனைவருக்கும் கல்வி அவசியம் அப்படின்ற கருத்தை எடுத்து கொடுத்தார். கல்வி பெறுதல் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய உரிமை அப்படின்னு சொன்னார். அடுத்தது வாழும் முறை. மக்கள் வாழ வேண்டிய முறைகள் பற்றி அயோத்திதாசருடைய சிந்தனைகள் மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அன்பு கொண்டு தான் வாழணும். கோபம், பொறாமை, பொய், களவு, களவுனா திருட்டு, இது எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி வாழணும். பிற உயிர்களுக்கு எந்த ஒரு துன்பமுமே செய்யக்கூடாது. அதுவும் இல்லாமல் அறிவை கெடுக்கிற போதைப் பொருள்களை வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைஞ்சிருந்தால் அந்த குடும்பம் நல்லா வாழும். இப்படி ஒவ்வொரு குடும்பமாக பார்த்தோன்னா ஒரு அந்த ஊரே நல்லா வாழும். அந்த ஊர் நல்லா இருந்தால் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் நல்லா இருக்கும்போது நாடே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தலைமை தகுதி. தலைமை தகுதினா ஒரு நாட்டை வந்து ஆள்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் ஒரு சில தகுதிகள்லாம் இருக்கணும். அவங்களுடைய நோக்கங்கள், ஒரு நாட்டை ஆளணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மிகவும் உயர்ந்ததாக இருக்கணும். அவங்க மக்களில் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவர்களாக, நன்னெறியை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேணும். அப்படிப்பட்ட தலைவர்களை தான் மக்கள் வந்து அவங்க வணக்கத்திற்கு உரியவர்களாக வச்சுருப்பாங்க, கடவுளாகவும் அவங்கள மதிப்பாங்க அப்படின்றது அயோத்திதாசர் அவர்களுடைய கருத்து. அடுத்து அவர் சொன்னது மக்களையும் மலையையும் ஒப்பிட்டு சொன்னார். இப்பையும் சொல்கிறது தான், மழை பெஞ்சால் நாட்டில் நல்லவங்க இல்லாததுனால மழையே பெய்யறதில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்தை தான் அவரும் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காரு. வானம் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள், நல்ல நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற மக்கள் இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீக்கணும்னா அதுக்கு தேவையான கல்வி அருள் சலி, கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல குடிமக்கள் இல்லாத ஒரு நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது, மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சமத்துவம். சமத்துவம் அப்படின்னா சம உரிமை எல்லா மக்களுக்கும், எல்லா வித மதங்களுள்ள மக்களுக்கும் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். கல்வி, வேளாண்மை, காவல்துறை இந்த மாதிரி இருக்கிற துறைகள் எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுலேயுமே எல்லா வகுப்பினருக்குமே தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்ற பிரிவினை இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படணும். அதில் யார் யார் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மதங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்து, பௌத்தர், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணும். நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது திராவிட மகாஜன சங்கம்.
அயோத்திதாசர் வந்து அவருடைய கொள்கைகளை வலியுறுத்துறதுக்காகவோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் 1892 வருஷம் திராவிட மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தானாம். இந்த அமைப்பு வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்தாங்க அப்படின்னா, சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், அப்புறம் ஊர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல், இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் இந்த அமைப்பு போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் கண்டாங்களாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். அரசியல் விடுதலை அப்படின்னா, அவர் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தவர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடு விடுதலை வாங்குறாங்க அப்படின்னா அது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த நோக்கங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டால ஒழிய அந்த நாட்டில் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது அப்படின்றது அவருடைய ஆணித்தரமான கருத்து. அடுத்தது தனித்தன்மை. அவருடைய காலத்தில் பார்த்தோன்னா பண்டிதர், புலவலர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்களாம். ஆனாலும் இவர் வந்து எல்லா துறைகள்லேயுமே இவர் வந்து சிறந்து விளங்கினார். பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம், இது எல்லாத்துலேயுமே அக்கறை எடுத்துக்கிட்டு அதற்கான புதிய புதிய சிந்தனைகள் எல்லாத்தையும் விதைத்தவர் அயோத்தி தாசர். எனவே தான் அந்த காலத்தில் தமிழர்கள் அவரை வந்து தனித்தனிமையுடைய சிந்தனையாளராக மதிச்சாங்களாம். ஓகேவா, அயோத்திதாசருடைய சிந்தனைகள் வந்து ஒரு தனி மனிதரின் சிந்தனையாக மட்டும் அமையாமல் இந்த சமுதாயத்தில் நல்ல விழிப்புணர்வையையும் எழுச்சியையும் ஏற்படுத்துகிற வகையில் அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அயோத்திதாசர் பற்றி நம்ம இந்த பாடப்பகுதியில் அவருடைய வாழ்க்கை முறை, சிந்தனைகளின் அடித்தளம், இதழ் பணி, கல்வி சிந்தனைகள், வாழும் முறை, தலைமை தகுதி, சமத்துவம், மக்களும் மலையும், திராவிட மகாஜன சங்கம், அப்புறம் அவருடைய தனித்தன்மைகள் ஆகியவை குறித்து நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். இதோட உங்களுக்கு இந்த வகுப்பில் பாடப்பகுதி முடிவடையுது. இன்றைக்கி எடுத்த கவிதை பேழை உரைநடை, இது சம்பந்தப்பட்ட வினாக்களையும் விடைகளையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கிறோம், படித்து எழுதி அனுப்புங்க. நன்றி மாணவர்களே.